வாயிலிட்டு சுவையறியும் முன்னே கிட்டி விடும்ன்றாங்க. எப்படி? இலை பறித்து வாயிலிட்டு சுவை அறியும் முன்னே கிட்டி விடும்னா இதுக்கு எத்தனை செகண்ட் ஆகும் சொல்லுங்க பாப்போம். ஒரு இலையை பிடிங்கி வாயில போட்டு கடிச்சு பார்த்து இது என்ன டேஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு சில விஷயம் ஏன் பிடிக்காம சண்டை வருதுன்னா, பிறந்த வீட்டுல நல்லா பழகி இருப்பாங்க, நல்லா ஜாலியா இருந்து நல்லா தூங்கி நல்லா சாப்பிட்டு பழகி, இங்க போனோடனே கமெண்ட்ஸ் எல்லாமே மாறி, இவங்க கேரக்டர் இவங்க கேரக்டர் ஒரே மாதிரியா இருக்கும். திட்டலாம் வேண்டாம், திட்டுறதுலாம் ரெண்டாவது, பார்க்குற லுக்குலயே கண்டுபிடிச்சிருவாங்க இது நமக்கு பிடிச்சிக்கிற மாதிரி இல்லையே, இது ஏதோ நமக்கு எரிச்சலா இருக்குது. ஆமாவா இல்லையா? உண்மையாவே உங்களுக்கு ஒரு பொருளை கொண்டு வந்து கையில கொடுத்தாலும் உங்களுக்கு அது மேல நம்பிக்கை இல்லாதனால பொக்கிஷத்தை தூக்கி போட்டு இது கிடையாதுன்ட்டு இன்னும் தேடி போயிட்டே இருக்கீங்கதான் உங்களுக்குள்ள நடந்துட்டு இருக்கு. எத்தனை பேருக்கு புரியுது? பாவம் அவங்க, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது எப்படி வெளியில வர்றதுன்னு. நல்லா அடிக்ட் ஆயிருப்பாங்க, ஏன்னா சப்கான்சியஸ்ல போய் உட்காந்துரும். இந்த பிரபஞ்சத்துக்கு நல்லது கெட்டது எல்லாம் தெரியவே தெரியாது. நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை கொடுக்கும், எதை செய்கிறீங்களோ அதுக்குண்டான ரிசல்ட்டை கொடுத்துட்டு இன்னும் வேடிக்கை பார்க்கும். அது நம்ம சரியா இருந்தா தான் அத்தனையும் சரியா நடக்குது. நம்ம தப்பா இருந்தோம்னா நம்ம பேச்சு மாறும், நம்ம மூச்சு மாறும், நம்ம லுக்கு மாறும், நம்ம அதிர்வு மாறும். நம்ம பேச்சு மூச்சு லுக்கு அதிர்வு எல்லாம் மாறும்போது சொந்தக்காரம் மாறுவான், பந்தக்காரம் மாறுவான், எல்லாம் மாறிடுவாங்க. அவனுடைய குணம் அவனிடம் இல்லை, என்னிடம்தான் இருக்கிறது. நான் எப்படி பேசுறனோ, நான் எப்படி ரியாக்ட் பண்ணுவனோ, எனக்கு தகுந்த மாதிரி தான் ஆப்போசிட்ல இருக்கிறவன் மாறுவான். அவன் ரிஃப்ளெக்ஷன் தான், அவன் நம்ம கிடையாது, அவன் அவன் கிடையாது. ஃபுட்டு என்ன குவாலிட்டியில் சாப்பிட்டீங்களோ இதே குவாலிட்டியில் தான் அன்னதானம் எல்லாருக்கும் போயிட்டுருக்கு, எந்த ஒரு குறைவும் இல்லாமல். ஏன்னா வள்ளலார் என்ன சொல்லியிருக்கிறாரு, தன்னை போல் கவனி அப்படிங்கிறார். ஆமாவா இல்லையா? நம்ம ஒரு படியே மேலே போயாச்சு. வள்ளலார் அவர் கிழமை அவர் வாழ்ந்த காலத்தில் சொல்லிட்டாரு, அவரோட பேரனுங்க நம்ம எப்படி இருக்கணும், தனக்கு மேலேயும் கவனின்னு வந்தாச்சு. இந்த மாதிரி நீங்கள் குவாலிட்டியான ஃபுட்டை நீங்கள் சமைச்சு கொண்டு போய் தேவைப்படுறவங்களுக்கு கொடுக்கும்போது எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க, எப்படி இருக்கும். நீங்கள் அப்படியே காற்றுல பரப்பீங்க அந்த சாப்பாடை கொடுத்து அவன் முகத்தை ஒரு செகண்டு பார்த்துட்டீங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய இன்பமே வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாது. உடனே உங்கள் மைண்டு காணாமல் போங்க. எப்படி? உடனே உங்கள் மைண்டு காணாமல் போங்க. உடனே உங்கள் மைண்டு காணாமல் போகும்போது என்னாகும்? ஆத்மாவோட கனெக்ட் ஆயிருவீங்க. ஆத்மாவோட கனெக்ட் ஆகும்போது என்னாகும்? இறைநிலைக்கு நீங்கள் செல்கிறீர்கள். மாபெரும் ரகசியம் எப்படி கண்டுபிடிச்சிருக்கிறார் பாருங்கள் வள்ளலார். 60 வருஷம் தவம் பண்ணாலும் மனம் ஒடுங்க மாட்டேங்குது. ஒருவேளை சாப்பாடு பசியோடு இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு வாங்கி கொடுக்கும்போது அவன் அதற்கு ஃபீல் பண்ணும்போது அதை நம்ம பார்க்கும்போது நம் மனம் கரைந்து காணாமல் போகிறது. புரியுதா புரியல நான் சொல்கிறது? அப்போ மனம் ஒடுங்குவதற்காக தான் எல்லா பயிற்சியும் பண்ணுறோம். பயிற்சி எல்லாம் கடந்த மாபெரும் பயிற்சி என்னன்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஜீவகாருண்யம் தான், கருணை தான். நீங்கள் கருணையோடு சாப்பாடு கொடுக்கும்போது படார் படார்னு உங்கள் மைண்டு காணாமல் போகும். அப்பப்போ அந்த இறைநிலைக்கு போயிட்டு போயிட்டு வருவீங்க, செத்து செத்து விளையாடுவீங்க, ஜாலியா இருக்கும்.
எப்படி சொல்லணும்னா, நம்மளுக்கான இவர் இவ்வளவு கஷ்டப்படாத நினைக்கும் போது நம்ம இவருக்கான கண்டிப்பா சொல்றத பண்ணணும்னு தான் தோணும். ஏன்னா இப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் நான் போய் சும்மா ஒரு வீடியோ சஜஸ்ட் பண்ண, நீ வாடிக்கு ஏதாவது வளர்க்கிட்டே இருந்தா சொல்லுவாங்க என்ன, நீ வாடிக்கு ஏதாச்சும் ஒரு வீடியோஸை காட்டாத. அப்போ நம்ம நினைக்க, ஓகே நம்மளுக்கு இப்போ கிடைச்சிருக்கு, நம்மளுக்கு அது இந்த வயசுல புரியுதுன்னா இப்போ இவரு எவ்வளோ கஷ்டப்படுறாரு இவ்வளோ. நான் ஏன்னா உங்களுக்கு ஸ்லாங்கே வேற லெவலில் இருக்குண்ணா, இவர் சொல்றது எல்லாமே சப்கான்ஷியஸ் மைண்ட்ல அப்படியே டப்பு 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 பதியுது. ஒரு விஷயம் பண்ணும்போது ஐயோ அண்ணா அதை சொன்னாரே சரி இது கரெக்டா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஐ லவ் யூ அண்ணா, லவ் யூ சோ மச். சரி இப்படியே பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா, நான் இவரோட ஸ்பீச் வந்து ஒரு 1.5 இயர்ஸ் அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். ஆனால் அன்னதானம் பண்ணணுங்கிறது நான் நினச்சிட்டு தான் இருப்பேன். அப்போ வந்து நான் ஒர்க் போயிட்டுருந்தேன், ஆனால் அப்போ நான் பண்ண கிடையாது. இப்போ ஒரு 6 மாதமாக நான் ஒர்க் போகிறதில்லை. ஆனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா, இவரோட அன்னதான ஸ்பீச் கேட்க 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 நம்மக்கிட்ட காசு வந்தால் என்ன வரலினா என்ன, அப்படி என்ன நம்மளுக்கு முழுவதும் வந்து நமக்கே பயன்படுதா, இருக்கிறதுல மிச்சத்தை வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிப்போம்னு ஃபஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை போடலாம், 10 சாப்பாடு போடலாம்னு சொல்லி நான் போடுறதுக்கு ஆரம்பித்தேன். அடுத்தது வந்து கொஞ்சம் எனக்கு ஃபேமிலியில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தாங்க. அடுத்தது வந்து அது 15ஆம் மாதிரி அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை. அப்புறம் நான் வேலைக்கும் போகிறதில்ல, எங்கிட்ட இன்கமும் கிடையாது, ஆனால் இருக்கிறத வச்சு போடுவோங்கிறது மட்டும்தான் என் மனசில் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணால், என்ன கிருத்தி இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கேன், நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமான்னு சொல்லிட்டு அடுப்பு வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அடுத்தது வந்து இன்னொரு ஃப்ரெண்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஏதாவது வேறு ஏதாவது தேவைப்படுதான்னு கேட்கும்போது, இல்லை இந்த மாதிரி பாத்திரம் தேவைப்படுதுன்னு கேட்டால் அது வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அப்புறம் திடீர்னு என்னென்னமோ அந்த நேரத்தில் நடக்குது. நான் டொனேஷனுங்கிற வார்த்தையும் நான் மென்ஷன் பண்ணது கிடையாது, எங்கிட்ட இருக்கிறத நான் பண்ண போகிறேன், இருக்கிற வரைக்கும் அவர் சொல்கிறாரு கமெண்ட் கொடுக்குறாரு நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது மட்டும்தான் மைண்டில் இருந்துச்சு. திடீர்னு ஜிபே நம்பர் கேட்குறாங்க, அமௌண்ட் அனுப்புகிறாங்க. இந்த சண்டே சண்டே போடும்போது சாட்டர்டே வரைக்கும் நான் இது அமௌண்ட் இல்லையே நினச்சிட்டு இருப்பேன். திடீர்னு சாட்டர்டே நைட்டு 1000 ருபீஸ் வந்துடும், அடுத்த நாளுக்கான அன்னதானத்துக்கான அமௌண்ட் வந்துடும். நிஜமாக அது மிராக்கள் தான். நம்மளுக்கு வந்து கொடுக்கணுங்கிற எண்ணம் இருந்துட்டா போதும், அது ஏதோ ஒரு விதத்தில் வந்துடும். அது எப்படி வருதுங்கிறது மிராக்கள், அது வந்து உங்ககிட்ட பதிவு பண்ணணும்னு சொல்லிச்சு. பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பிணியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும் மக்களாகி நீங்களும் இன்றைக்கு வந்து நமது அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு வந்திருக்கோம். பல உயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வஸ்திர தானம் துணிமணி எடுத்து கொடுத்துருக்கோம். பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சிருக்கோம். அது போக ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவல்ல ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவல்ல வரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அமைச்சு வச்சிருந்துருக்கோம். ஃபுட்பால்ல நேஷனல் லெவல்ல பாரம்பரியம் ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடையாக நீங்கள் அனுப்பும் போது உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ இவ்வளவுதான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது. உங்களால் எவ்வளவு முடியுமோ அவளை நீங்க அனுப்பும் போது இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலை அடையும், அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். சோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓபன் ஆக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள். உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலேயே கொடுங்கள். ஞானமும் இந்த தானமும் இரண்டும் 2 கண்களாக பரம்பொருள் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும். அதற்கு உங்களால் முடிந்த பண உதவியையோ அல்லது பொருள் உதவியோ நீங்க செய்யணும்னு விருப்பப்படுறவங்க ரெகுலர் பேசிஸ்ல பண்ணும்போது இந்த ஃபவுண்டேஷனை அடுத்த கட்டம் மக்களுக்கு உதவுவதற்காக நாம் நடத்தி கொண்டு செல்லலாம். நன்றி, வணக்கம்.